மக்களே, இது ப்ரோமோ லெகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிவங்கி மலேசியா போன பிறகு எங்கெங்கெல்லாம் போனாங்க, என்னென்னலாம் பண்ணாங்கன்னு தான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்க்க போகிறோம். சிவங்கி வந்து மலேசியாவில் எப்படி லேண்ட் ஆகினாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சிவங்கி வந்து அவங்களோட ரூமுக்கு போன பிறகு ரக்ஷிதா கிட்ட ஹாய் ஹாய்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ரக்ஷிதா கண்டுக்கவே இல்லை. கடைசியில் அவங்க வந்து திருப்பி ஹாய்னு சொன்னாங்கல்ல, அதனால டியூப்லைட் ரக்ஷிதா அப்படின்னு சொல்லி அவங்களோட இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. சிவங்கி வந்து ஒரு ஜூஸோட ஃபோட்டோ வந்து எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஸ்ரீகாந்த், அதுக்கப்புறமா ரக்ஷிதா சுரேஷ், இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபோட்டோ பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ கூட சிவங்கி ஷேர் பண்ணியிருக்காங்க. நைட்டு 1:30 வரைக்கும் அவங்க வந்து மலேசியாவில் இருக்க கடையெல்லாம் போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி இந்த ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து சாம் விஷால், சிவாங்கி, சக்தி, அப்புறமா எல்லாருமே வந்து விஜய் ஆண்டனி கூட வந்து மீடியா மெஷின்ஸில் லைவ் வந்திருந்தாங்கல்ல, உங்கள் கூட பேசினது வந்து சந்தோஷமாக இருந்துச்சு சார் அப்படின்னு சொல்லி சாம் விஷால் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இப்போ நீங்கள் பார்த்த ஃபோட்டோ வந்து ஹர்ஷவர்தன், அப்புறமா சிவாங்கி, இது வந்து வித்யாசாகரோட லைவ் கான்சர்ட் போது எடுத்தது. மக்களே, நான் சொன்னல சிவாங்கி எப்படி லேண்ட் ஆகினாங்கன்னு நீங்கள் பார்க்கணுமான்னு, இந்த ஃபோட்டோ தான் அது. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க.